இப்போ நம்ம நடிகர் விஷால் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடில் இறந்து போனவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரையுமே பயங்கரமாக பாதிச்சிருக்க நிலையில் நடிகர் விஷாலும் அதுக்காக ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் அவங்க நடிப்பில் அர்ஜுன் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு வெற்றி படமாக பார்க்கப்படுறது இரும்புத்திரை. இந்த படம் வந்து ஜூன் 1st தான் அபிமன்யுடு அப்படின்ற பேரில் தெலுங்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஹைதராபாத்தில் நடக்குது, அதாவது மே 25th. இதில் நடிகர் விஷால் கலந்துக்கல அண்ட் அங்கே நடக்க போகிற இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லேயும் நடிகர் விஷால் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். தமிழ்நாட்டில் மக்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் அங்கே போகிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நடிகர் விஷால் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் எல்லாரும் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்களாம். ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது இப்போதைக்கு 2.0 பாடலை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரஜினி அவர்கள் ஆல்ரெடி வந்து அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்ஸ்க்கு வந்து அறிவுறுத்தியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஷாலும் அவங்களுடைய இந்த அபிமன்யு படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய், ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்.